அனைவருக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் கால்நடை மருத்துவர் கால்நடை தோழி டாக்டர் சுகன்யா நான் இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பிலே அதாவது கால்நடை பராமரிப்பிலே முதன்மையானது முக்கியமானது அவசியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்று பராமரிப்பு அதாவது கன்று வளர்ப்பு தாங்க இந்த கன்று வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை சில பேர் என்ன நினச்சிடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்தா குடிச்சிட்டு அது பாட்டு வளரப்போகுது ஒரு மூணு மாதத்துக்கு மேலே தீவனம் போட்டு அது பாட்டினா தீவனம் சாப்பிட்டு வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி நின் சில பேர் நினைக்கிறேங்க அப்படி கிடையாதுங்க என்னுடைய கன்றினுடைய வளர்ச்சி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் வயிற்றில் சினையாக இருக்கும் பொழுதே ஆரம்பிக்குது ஸோ இன்றைய கன்று நாளைய சிறந்த பசுவை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான விஷயம் இதை பார்த்திங்கன்னா சில பேர் அசால்ட்டாக நினச்சிக்கிறாங்க சரி பரவாயில்ல விடுங்க ஸோ நம்ம எங்கேருந்து மாடை வந்து பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சினை ஊசி போட்ட இருந்தே நீங்கள் பராமரிக்கணும் அது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க ஆரம்பிக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா மாடு எப்போ சினை ஆச்சுனே தெரியாது மாடு எட்டு ஒன்பது மாதம் வரைக்கும் பால் கறந்துட்டே இருப்பாங்க அது வந்து திடீர்னு ஒரு பத்து நாள் கழித்து பார்த்திங்கன்னா கன்று ஈன்றுருக்கும் ஸோ அந்த மாதிரி கன்று ஈன்றும் பொழுது அது சரியான பிறக்கிற வயிற்றில் இருக்காமல் எடையோட இருக்காமல் எடை குன்றி வளர்ந்துருக்கும் இப்படி குன்றி கன்று ஈன்றும் பொழுது அது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான கன்றாக வளராது கெடரியாகவும் மாறாது முதல் சினை பருவ காலம் ரொம்ப தாமதமாக வந்து பருவ காலத்துக்கு வரும் அப்படி அது பருவ காலத்திற்கு வந்து நீங்கள் சினை ஊசி போட்டாலும் பிடிக்கும் பொழுது சினை பிடிக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பத்து சினை ஊசி போட்டால் கூட சினை பிடிக்கலை டாக்டர் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல சூழ்நிலை பேருக்கு இந்த வளர்க்க முறை தெரியாததால் இந்த சில சூழ்நிலைகள் ஏற்படுது அதனால் நம்ம இந்த கன்று வளர்ச்சி ஆரம்பிக்கிற அந்த காலத்தில் சினை காலத்திலேயே சினை மாடுகளை நம்ம சரியான முறையில் பராமரிச்சிட்டோம் கன்று பிறந்த பிறகு கன்றுகளையும் நம்ம பராமரித்தோம்னு சொன்னால் ஆரோக்கியமான கன்று நாளையே சிறந்த பசம் மாறும் அதனால் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சினை வயிற்றில் இருக்கும் பொழுது சினை மாடுகளை வந்து ஆரோக்கியமாக வளர்க்கணும் அதற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த தீவனங்கள் நீங்கள் எல்லாமே கொடுக்கணும் அதுவும் உலர் தீவனமாக இருக்கிற வைக்கோல் தட்டை அந்த மாதிரி அதையும் கொடுக்கணும் பசுந்தீவனமாக இருக்கிற பச்சை புல் கொடுக்கணும் நீங்கள் கோ த்ரீ என்னென்ன வெரைட்டியில் இருக்கு கொடுக்குறீங்களோ தீவன புல் அப்படியே நீங்கள் கொடுத்துக்கலாம் தேவையான அளவு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடர் தீவன வகைகளில் புண்ணாக்கு பொட்டு தவிடு இதெல்லாமே நீங்கள் கொடுக்கணும் இது இல்லாமல் கலப்பு தீவனத்தில் எல்லா அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே நிறைந்த கலப்பு தீவனமும் விற்குது நீங்கள் அதை ஆவின் போன்ற நிறுவனங்கள்லேயும் வாங்குறீங்க தனியார் நிறுவனங்கள்லையும் வாங்குறீங்க அப்படியும் வாங்கி நீங்கள் தேவையான அளவு கொடுக்கலாம் இது இல்லாமல் தாதுப்பு கலவை உங்களுக்கு அரசு கால்நடை மருத்துவமனைகள்லேயே இலவசமாக கொடுக்குறாங்க அது கொடுக்க வேண்டிய முறையோட கொடுத்தீங்கன்னு சொன்னால் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும் கன்றினுடைய வளர்ச்சி ஸோ இதை நீங்கள் நல்லா கொடுத்துட்டு வரீங்க கன்று ஈன்றுடுச்சு டாக்டர் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்று ஈன்ற அந்த வெயிட் பார்க்கணும் வாய்ப்பசுனுடைய இடையில பத்தில் ஒரு பங்கு முந்நூறு கிலோ மாடு இருக்குன்னா முப்பது கிலோ கண்டிப்பாக உங்கள் கன்று குட்டி இருக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா கன்று ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு பொழுது தெரிஞ்சிடும் சரிங்க ஆரோக்கியமாக கன்று பிறந்துருச்சு என்ன பண்ணுறது அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா மாடு என்ற அந்த கோழையை வந்து நீங்கள் கண்ணுக்குட்டி மேலே இருந்து எடுக்காதீங்க ஒரு துணியை எடுத்தோ இல்லை வைக்கோல் எடுத்து வச்சோ தொடைக்காதீங்க மாடே அதை எடுத்து அது நல்லா வந்து நக்கி நக்கி அதை எடுத்து விட்றோம் சரி அப்படிலாம் பண்ணிருச்சு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் குழம்பு நீங்கள் சில பேர் உடனே எடுத்துகிட்டு வந்து கால் குழம்பு கையெல்லாம் கிள்ளி கிள்ளி விட்டுருவீங்க அந்த மாதிரி விடாதீங்க அது கன்று குட்டிகளுக்கான இயற்கை அமைப்பு அது வந்து கன்று வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்ப பையில் வயிறு கிளியாமல் இருக்கிறதுக்காக சாஃப்டாக வந்து அதனுடைய கால் பாதம் அப்படி இருக்கும் ஸோ நீங்கள் அந்த குழம்பை வந்து கில்லாதீங்க அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடியை கட் பண்ணுங்க தொப்புள் கொடி எப்படி டாக்டர் அதை டாக்டர் தானே கட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் கண்ணு போடும் பொழுது இயற்கையாக கண்ணு போடும்போது டாக்டர் கூட மாட்டேங்க நீங்களே பார்த்துருவீங்க இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் வயிற்று பகுதியிலேருந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு தொப்புள் கொடியை கண்ணுக்குட்டியிலருந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான நூலை வந்து எடுத்து வச்சிட்டு கட்டி விட்ருங்க நல்லா இறுக்கி கட்டி விட்டுட்டீங்கன்னா அதுலேருந்து ரத்தம் வந்து வெளியே வராத உங்களுக்கு சீக்கிரத்தில் தொப்புள் கொடி ஆற ஆரம்பிச்சிரும் விழுந்துடும் நீங்கள் அப்படி பண்ணும் பொழுது ஒரு ஏதாவது ஒரு கிருமி நாசினியாக தெளிச்சுட்டு வந்துடுங்க வேப்ப எண்ணெயோ இல்லை கற்பூரத்தையோ மேலே நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணி விட்டுட்டு கற்பூரத்தை பூசி விட்டுருங்க பார்த்தீங்கன்னா அந்த கன்று கன்றுகின்ற அந்த ஒரு மணி நேரம் ரொம்பவே கோல்டன் அவர்ஸ் அதாவது பொன்னான நேரம்னு சொல்லுவாங்க அந்த டைமில் சீம்பால் வந்து கன்று குட்டிகளை பழக்க வைங்க குடிக்கிறதுக்கு அது குடிக்க தெரியலனா கூட நீங்களே மடிக்காம்புக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு பாலை பீச்சு விட்டு வாயில் சப்பை விட்டுங்க அப்படி சப்பும் பொழுது இதுக்கப்புறம் அதுவே குடிக்க பழகும் ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்று பிறந்து மூன்றாவது நாள் விட்டமின் இன்ஜெக்ஷன் வந்து போடணும் நீங்கள் அரசு கால்நடை மருத்துவரை வீட்டுக்கு அதாவது நேரடியாக வர வச்சோ இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டோ நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க விட்டமின் இன்ஜெக்ஷன் அதை நீங்கள் மா கன்று குட்டிக்கு போட்டு விட்டுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சீம்பால் வந்து கன்று குட்டியினுடைய பத்தில் ஒரு பங்கு வெயிட்டு வந்து நீங்கள் சீம்பால் விடணும் சில பேர் சீம்பால் விடுறதே கிடையாது பார்த்தீங்கன்னா அந்த சீம்பால் கொடுக்கறதுல அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இருக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கு எடைக்கு பத்துக்கு ஒரு பங்கு விட அதிகமா கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வயிற்று பிரச்சனைகள் வந்து செரிமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் மாந்தம் வயிற்றுப்போக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிறந்து பதினைந்தாவது நாள் ஒரு குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும் அப்போ அரசு மருத்துவமனைக்கு சென்று இல்லை நேரடியாக கால்நடை மருத்துவரை வர சொல்லியோ நீங்க நீக்க மருந்து கொடுக்கலாம் கண்டிப்பா பிறகு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு நான்கு முறை கொடுக்க வேண்டும் வாய்ப்பு ஏதோ ஒரு காரணத்தால இறந்துருச்சு அப்படின்னா நீங்க கன்று குட்டிகளுக்கு வந்து அதே டைம்ல பண்ணை மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா அதே டைம்ல வேற ஒரு மாடு கன்று ஈன்றுக்கலாம் அப்போ அதுக்கு கன்று குட்டிகளை அந்த மாட்டோட பால் குடிக்க பழக்க வைக்கலாம் இல்லைங்க டாக்டர் நாங்கள் ரெண்டு மூணு மாடு தான் வளர்க்குறோம் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னாங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டிலையே சீம்பால் தயாரிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பாலில் ரெண்டு கோழி முட்டை அதாவது நாட்டு கோழி முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் அதையும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு வெள்ளம் ஸ்வீட்டு நீங்கள் ஜாக்கிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டு பால் புட்டியில் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நிப்பில் நீங்கள் கன்று குட்டிகளுக்கு குடிக்க பழக்க வைத்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு ஊட்டச்சத்துக்கள் அதுலேயே எதிர்ப்பு சக்தி நிறைந்த அளவுக்கு கிடைச்சிரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு வார காலத்திற்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் நார்மலான பசும்பால் நீங்கள் கன்று குட்டிகளுக்கு கொடுக்க பழக்கலாம் டாக்டர் கன்று குட்டி வந்து செத்துருச்சு ஆனால் பசு இருக்கு இது வந்து நம்ம எப்படி சுரப்பு ஏற்படுத்துறது பால் எப்படி கறக்கிறதுனாக்கா பொய் கன்றுகளை வந்து பொம்மை மாதிரியான கன்று குட்டிகளை தயாரித்து நீங்கள் சுரப்பு ஏற்படுத்துறதுக்காக நீங்க அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் கன்று பிறந்த உடனே கன்று குட்டிகள் இறந்துருச்சு அப்படின்னாக்க உடனே அப்புறப்படுத்தி நீங்க வரியல் அதாவது புதைச்சிறது நல்லது ஏன்னா பசு அதை கன்று குட்டிகளை பார்க்கறதுக்கு முன்னாடியே கன்று குட்டிகளுக்கு கட்டாயம் தடுப்பூசி போடணும் கால்நடை மருத்துவமனைகள்ல இருந்து முகாமிட்டு உங்களுக்கு எந்தெந்த சீசனில் எந்தெந்த டைமில் என்ன தடுப்பூசி கன்றுக்குட்டிகளுக்கு போடணுமோ அதை போட்டுட்டு வராங்க அப்பொழுது தவறாமல் உங்கள் கன்று குட்டிகளுக்கு தடுப்பூசி கட்டாயம் போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கன்று குட்டிகளுக்கு பால் நிறையா விடுறதில்ல அப்படி விடாமல் இருக்கும் பொழுது அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் போய் சேராது தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வெறும் தாய் பசும்பால் மட்டுமே விட்டுருக்கணும் இப்படி விட்டுட்ட பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தீவனம் அடர் தீவனம் நீங்கள் பசுந்தீவனோ கூட நீங்கள் அதுக்கு அறிமுகப்படுத்தலாம் நீங்கள் ஆரம்பத்துலேயே ஒரு முப்பது நாள்லேயே அறிமுகப்படுத்துறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த வயிற்றில் அதற்கு தேவையான செரிமானத்தன்மைக்கு தேவையான அந்த வயிறு வந்து உருமாற்றம் அடைந்திருக்காது ஸோ நீங்கள் வந்து அது எடுக்குதே நாங்கள் கட்டி வைக்கிறோம் அதுவே நக்குது டாக்டர் திங்குது டாக்டர் அப்படின்னாங்க அது சும்மா டேஸ்ட்டுக்காக தாங்க பண்ணும் ஊட்டச்சத்து குறைபாடு தான் வேறு ஒன்று அது விளையாடுற மாதிரி தான் அது ஒரு நினைப்பு மற்றபடி அது எடுத்துலாம் திங்காது செரிமானம் ஆகிற அளவுக்கு வயிறு முதிர்ச்சியடையாமல் இருக்கும் அதாவது தேன்குடு போன்ற அமைப்போ அல்லது அந்த போட்டி போன்ற அமைப்போ உருமாறி இருக்காது அசை போடுவதற்கு குறைந்தது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாகும் சில கன்று குட்டிகள் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடால் இந்த பழைய துணிகள் பழைய பேப்பர் பிளாஸ்டிக்கு மரக்கட்டை நீங்கள் கட்டி வைக்கிற கொட்டகையில் இருக்கிற சுவரை இந்த மாதிரி எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா நக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் சில வகையான ஊட்டச்சத்து குறைபாடு தான் இதை நீங்கள் கால்நடை மருத்துவரை அணுகிட்டு அங்கேயே இலவசமாக அந்த தாதுப்பு கலவை கட்டி இருந்தாலும் வாங்கிட்டு வந்து கட்டி விடலாம் உங்கள் கொட்டகையில் இல்லைனா கலவை பவுடராக இருந்தால் கூட நீங்கள் வெள்ளம் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் தேவையான அளவு கூட கொடுக்கலாம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கன்று வளர்ப்பு பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் என்னென்ன வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கீழே இருக்கிறதுல கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் பகிர்றதுக்கு ரொம்பவே எனக்கு எளிதாக அமையும் மேலும் பார்த்தீங்கன்னா இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா கால்நடை வளருக்கும் உங்கள் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் கண்டிப்பாக பகிருங்க மேலும் பயனுள்ள தகவல்களை நீங்கள் பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல்லைக்கான் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி வணக்கம்